நிறைவேற்ற வேண்டிய கடமையை நம்ம ஏதாவது குறைபாடுகள் செஞ்சுட்டா அல்லாஹ் மன்னிக்கலாம்,
அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த வேதனை
உங்களை பீடித்து விடக்கூடாது என்று நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். அப்போ வேதனை நடந்த இடத்திற்கு சென்றால் அல்லாஹ்வுடைய அச்சம் கூடுதலாக வரும். ஆனா நம்ம என்ன செய்யணும், அங்க போய் தங்கி அவங்க என்னென்ன கலியாக்கம் பண்றாங்க எல்லாத்தையும் நம்ம பண்ணணும். அல்லாஹ் பயந்துக்கிறோம். முஸ்லீம்களுக்கு ஒரு தனி தன்மை இருக்கணும். அவர்கள் நம்முடைய கொள்கைகளை மாற்றுவதற்காக எத்தனையோ மெடிசன்களை கண்டுபிடிப்பாங்க, ஆனா நம்ப கூடாது. அதுல எந்த மருந்தும் இல்லை, எந்த மருந்தும் கிடையாது. ஏகப்பட்ட இயற்கையான வளங்களை நம்ம கொடுத்துருக்கோம், மெடிசன் கொடுத்துருக்கோம், அதையெல்லாம் விட்டுட்டு போய் சேர்ந்து தவறியுமா இருக்கு சொல்றது. இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைகளை நாம எல்லாம் செஞ்சு கொடுத்தோம். அப்ப அல்லாஹ் அந்த மக்கள் அப்படி அழிச்சாங்க. இப்ப இது விருந்தாளிகளை பத்தி அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம். இப்ப இப்போ விருந்தா விருந்தம் உங்களுக்கு வரும். இப்ப அல்லாஹ் விஷயம் கொடுத்தாலும் விருந்தாளிகளை பத்தி குர்ஆனில் இதையெல்லாம் சொல்லி காட்டுறாங்க. இந்த இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருந்தோம்பலை பற்றி என்ன சொல்கிறார்கள், விருந்து கொடுக்கக்கூடியவர் எப்படி இருக்கணும், விருந்தை உபசரி அதாவது விருந்துக்கு செல்லக்கூடியவர் எப்படி இருக்கணும், இப்படிங்கிறதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். மார்க்கம் எவ்வளவு அற்புதமா சொல்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் ஹீரா என்ற குகையில போய், ஜபல் நூர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த குகையில போய் உட்கார்ந்து அல்லாஹ்வை வந்து வணங்குறாங்க. கடைசி அல்லாஹ் தஆலா வழி அறிவிக்கிறான், முதல் முதல்ல அவங்களுக்கு இக்ரா என்ற ஆயத்தில் இறக்கப்படுது. இந்த நிகழ்ச்சி ஒரு பெரிய அதிர்ச்சியை உருவாக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணாத ஒரு காட்சி அவர்கள் காணுகிறார்கள், நடக்காத ஒரு நிகழ்ச்சி அதிர்ச்சியாக அவர்கள் நடக்கிறது. அதை அவர்களால் தாங்க முடியவில்லை, ஓடி வர்றாங்க. தன்னுடைய மனைவி என் வீட்டை தட்டா ஹதீஜா அம்மையார் சொன்னாங்க, சங்கி ரூமி என்னை போத்துங்க என்னை போத்துங்க அப்படிங்கிறாங்க. போத்துறாங்க. என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, இப்படி முன்னா நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் ரசூலுல்லாஹி சொன்ன போது சொல்லிட்டு சொல்றாங்க, எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொன்ன போது அந்த அம்மையா ஒரு உண்மையான மனைவியின் இலக்கணமாக இருந்து அங்கே பேசுகிறார்கள், அன்பை கணவர் அவர்களே கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது, காரணம் நீங்கள் ஒரு சிறந்த மனிதராக இருக்கிறீர்கள், ஏழை எளியவர்கள் மீது இரக்கம் உள்ளவராக இருக்கிறீர்கள், ஊர் மக்களோடு அளவலாகிறீர்கள், விருந்தாளிகளை உபசரிக்கிறீர்கள், பாதிக்கப்பட்டவர்களுக்காக நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள், அடிமைகளுக்காக வேண்டி நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறீர்கள் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் மொழிகளை சொல்றார். ஆறுதல் மொழிகளை சொல்லப்பட்ட அந்த வரிசையிலே ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார்கள், விருந்தாளிகளை உபசரிக்கிறீர்கள். இது ஒரு பெரிய வேண்டாங்க, முன்னாலே அந்த மக்கள் அதை ஒரு அழகான பண்பாக